புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நேரத்துக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி ஒரு முரணான கனெக்ஷன் இருக்குங்க. அது என்னன்னா, உங்க ஆரோக்கியத்துக்குன்னு நீங்க நேரம் ஒதுக்கல அப்படின்னா, நாளைக்கு உங்க ஆரோக்கியம் நீங்க அதை இழக்கும் போது அதை மீட்டெடுக்க நேரம் குறைவாவோ இல்லனா நேரமே இல்லாம கூட போகவோ வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில உங்க ஆரோக்கியத்துக்கான நேரம்னா அது நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். ஸோ நேர்களை, இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்குமே ரொம்பவே பொறுமையாவும் தெளிவாவும் பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா மேம் இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நமக்கு வந்து இன்டர்னலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் அது வந்து பிரதிபலிக்கும். இன்டர்னலான ப்ராப்ளம்ஸ்னால் அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதனுடைய வலி வேதனை வந்து புரியும். எக்ஸ்டர்னலாக இருக்கும்போது அது இன்னுமே வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஸ்கின் டிசீஸ் தான். ஸ்கின் டிசீஸோட ஒரு உச்சக்கட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து சோரியாசிஸ். சோரியாசிஸ் ப்ராப்ளம் எதனால வருது டாக்டர்? ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, வீட்லயே வந்து நிறைய வைத்தியங்கள்லாம் எடுப்பாங்க. இது இருக்கக்கூடிய மருத்துவ ரீசன் என்ன? இது வந்து முழுமையா வந்து குணப்படுத்த முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ உள்ள நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வெளியில வந்து தெரியாம அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஸ்கின்ல மற்றவங்க பார்க்குற மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்குது, கொஞ்சம் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த ஸ்கின் டிசீஸை வந்து யோசித்து அந்த சோரியாசிஸில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை வந்து ரொம்ப வந்து திங்க் பண்ணி இன்னும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்ல பாதிப்பு வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கே வந்து ரொம்ப வந்து அச்சப்பட்டுட்டு பயந்துக்கிட்டு ஒரு விதமான கவலையோடு ரொம்ப வந்து ஒரியோடு வந்து இருப்பாங்க. அதுவே வந்து இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமாக வந்திருக்கு. இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் காலாஞ்சக படை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்து எந்த மாதிரியான நோய் நிலை வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு வந்து உருவாகுது அப்படிங்கிறது சொல்றோம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும். இப்போ குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளட்டில் வந்து இருக்குது. இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே வருது, ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளே வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபைட் பண்ணி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வெளித்தள்ளுறது பார்த்தீங்கன்னா இந்த ரத்த வெள்ளையணுக்கள் தான் பல மடங்கு வந்து உற்பத்தி ஆகி வெளியிலேருந்து வந்து இப்போ ஒரு சளி தொந்தரவாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை வந்து நமக்கு வெளித்தள்ளுறதுக்கு இந்த WBC அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தியாகி அதை வந்து ஃபைட் பண்ணி வெளியில் தள்ளும். இப்போ இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடலுக்கு வந்து இது வந்து ஒவ்வாமையான விஷயம், இது வந்து நமக்கு நம்ம பாடிக்கு வந்து எதிர்மறையாக வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து நம்மளுடைய அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணி அதாவது வந்து நமக்கு அழித்து நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றும். பொதுவாக அந்த சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்னோம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஸ்கின்ல வந்து நமக்கு அந்த தோல் வந்து உறிஞ்சி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து வெளியில் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து அழிச்சு அழிச்சு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வழியாக வந்து கழிவுகளாக நமக்கு வந்து வெளித்தள்ளும். அதுதான் வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கும்பொழுது தோல் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து வெளியில் வந்து கொட்டுறது.
இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம மோஷன், யூரின் இதெல்லாம் வந்து நம்ம வெளியேற்றுறமோ அதே மாதிரி நமக்கு ஸ்கின் வழியாகவும் நமக்கு வந்து வியர்வை மூலமா டாக்ஸின்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. பொதுவாக இப்போ ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 28 days once 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் அந்த தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாமே, அந்த அழிஞ்ச செல்கள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கே வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுவே இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட்ச் பேட்சாக வந்து தோல் வந்து நமக்கு வந்து உறிஞ்சி அப்படியே வந்து கொட்டிகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு உடலில் அந்த இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளியில் வருது. இது எல்லாருக்குமே வந்து ஒரு 28 days once வந்து நடக்கிறது. இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே வந்து ரிப்பீட்டடாக வந்து நடக்கிறதுனால தான் வெளியில் வந்து நமக்கு பார்க்கும்பொழுது அந்த செதில் வந்து நமக்கு உதிர்ந்து தோல் வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போது இந்த சோரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸு, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையாக நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு ஹெர்டிட்ரியா இப்போ வந்து எப்படி வந்து இப்போ சோரியாசிஸ் இப்போ வந்து அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஜீன் வழியாக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆல்டர்னேட் ஜென்ரேஷனில் வந்து அந்த ஜீன் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ தாத்தாவுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த தலைமுறை அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனே இருக்காது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் நமக்கு பரம்பரை நோயாகவும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதுக்கடுத்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது எதனால் வந்து அதிகமாக வந்து ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம் ரொம்ப வந்து நமக்கு ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி நமக்கு இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே வந்து ஒரு டைம் கொடுக்காமல் ஓவராக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து ஏற்படுது, பரம்பரை நோயாக வந்து வருது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு ஒரு காரணமாக வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில உணவு முறைகளும் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்கோ அந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இதை வந்து நிரந்தரமாக வந்து நம்ம குணப்படுத்த முடியுமா? இப்போ ஒரு சில பேர்கிட்ட நம்ம நிறைய சோரியாசிஸ் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 வருஷமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது, அப்பப்போ மட்டும் நான் வந்து ஏதாவது வந்து க்ரீம்ஸோ ஆயிலோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து குறையுது, திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரானிக்காக வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது முழுமையாக வந்து நம்ம வந்து குணப்படுத்த முடியாமல் நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து அப்பப்போ அறிகுறிகளுக்கு மட்டும் இப்போ தோல் உறிஞ்சுது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு, இல்லை வந்து அதுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து பாலை மாதிரி வந்து வெடித்து நமக்கு வந்திருக்கும், அந்த மாதிரி அந்த அப்பப்போ இப்போ அரிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது தான் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து க்ரானிக்காக 10 வருடங்களாக 20 வருடங்களாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படை வந்து ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது நிரந்தரமாக வந்து நம்ம குணப்படுத்த முடியும். நம்ம சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில பாடல்கள் மூலியமா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சகப்படை வந்து நமக்கு கண்ம நோயாக இருந்தால் கூட இதுக்கு முழுமையான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு பாடல்கள் மூலியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அப்படிங்கிற அந்த நூலில் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ்க்கு வந்து நமக்கு எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், இதுக்கு வந்து எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவ முறைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சோரியாசிஸை வந்து நிரந்தரமா வந்து குணப்படுத்த முடியும்.
இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ்க்கு நம்ம வந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து மருத்துவமுறைகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். 150 வருடங்களாக வந்து தொடர்ந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து நிரந்தரமாக வந்து குணப்படுத்திட்டுருக்கோம். இது வந்து எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம், எப்படி வந்து இதை நிரந்தரமாக வந்து குணப்படுத்துகிறோம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான், தேவையில்லாத கழிவுகள் தான் நமக்கு தோல் வழியாக வந்து நமக்கு வெளியேறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த ஸ்கின் வழியாக நமக்கு வெளியேறக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த ரத்த அணுக்கள் வந்து நமக்கு வந்து உள்ளே சுற்றிட்டே இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு முறை வந்து பிளட் பியூரிஃபை ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 days, அதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா 120 days ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மூலிகை மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து அதை வந்து ரத்த சுத்தப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட் வராமல், நம்ம பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் வழியாக நமக்கு வந்து வறட்சிகள் வந்து இருக்குது, அதில் வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில மூலிகை தைலங்கள் மூலிகை எண்ணெய்கள் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மூலிகை மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துட்டு இப்போ சொன்ன மாதிரி அந்த தோலில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு தைல வகைகள் இந்த மாதிரி வந்து வெளிப்புறமாகவும் நம்ம வந்து கொடுத்துட்டு, அதுக்கடுத்து இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சில பிராணாயாம பயிற்சிகள் நமக்கு மூச்சு பயிற்சிகள் இதெல்லாமே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து, அதுக்கடுத்து உணவு முறைகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் அவங்களுக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாமல் நமக்கு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் சேராமல் இருக்கிறதுக்கு அதற்கான ஒரு சில அட்வைஸும் நம்ம வந்து கொடுக்கும்பொழுது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமாக வந்து குணப்படுத்துது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான் கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்து திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற மாதிரியான நம்ம அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சில பிராணாயாம பயிற்சிகள் யோகா எக்ஸசைஸோடு சேர்த்து உணவு கட்டுப்பாடுகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இதை கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். டாக்டர், இப்போ வந்து சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சோரியாசிஸ் வந்த நோயாளிகள் வந்து வீட்டில் இருந்த மாதிரி எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னா எதனால் ஏற்படுது, அதற்கான எப்படி வந்து நம்ம மருத்துவமுறைகள் கொடுத்து அதை வந்து நிரந்தரமாக வந்து குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, அப்போ வந்து எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ஒரு சில உணவு முறைகள் இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கத்திரிக்காய், கருவாடு, கேழ்வரகு, மக்காச்சோளம் இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆகும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த தோலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு அதிகப்படியான பெஸ்டிசைட்ஸ் வந்து போட்டு மருந்துகள் வந்து நமக்கு நிறைய வந்து இது பண்ணி தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவுகள் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இதை வந்து நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அலர்ஜி என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த உணவு முறைகளை இப்போ வந்து கேழ்வரகா இருக்கட்டும் இல்லை மக்காச்சோளம் இந்த உணவுகள் எடுத்தால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்தாது, அது இல்லாமல் மற்ற உணவுகள் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகும். அதனால் இப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது, நம்ம இப்போ ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக எந்த மாதிரியான அலர்ஜிக்கு வந்து நமக்கு வந்து இருக்குது, இப்போ அது வந்து நமக்கு வெஜ்லேயா இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் சைவ உணவுகளாக இருக்கட்டும் அசைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை விட நமக்கு அரிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு, இல்லை அந்த தோல் வந்து உரியக்கூடிய அந்த மீன் செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகுது, இல்லை அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கின் பேட்ச் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களில் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குமே அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் வந்து தெரியுதோ அப்போ அதை வந்து ஒரு 2 days கழித்து திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த உணவு முறைகள் வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு அது மற்ற உணவு முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே
இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பத்திய முறைகள் வந்து மேற்கொள்ளணும், இந்த உணவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்போ ரெண்டு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து ஒரு விதமான வந்து அலர்ஜிக் உணவு முறைகளில் வந்து அலர்ஜிக் வந்திருக்கும். இன்னொரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில உணவுகள் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் வந்து நமக்கு இருக்கும். இன்னும் ஒரு சில சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தாலுமே அந்த சோரியாட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸையும் வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். அதனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த உணவு முறைகளில் நமக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அலர்ஜிஸ் வந்து ஏற்படுதுங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு ஃபுட்டுனால எந்த விதமான அக்ரவேஷனும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? மேடம் எனக்கு தான் மேடம் கால் வலிக்குது, காலு தோள்பட்ட வலிக்குது மேடம், காலத்தையும் ஓட முடியல. உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. வயது வந்து 42. வணக்கம், சொல்லுங்கம்மா, கால்கள்ல வலிகள் இருக்குங்களா? ஆமா மேடம், கீழே காலு கீழே ஓணும். நானும் டாக்டர் அங்கேயே பாத்துட்டு நல்லா மாட்டேங்குது மேடம். சரிங்கம்மா, இப்ப கால் கீழே ஊன முடியலாம், குதிகால வலிகள் இருக்கா? குதிகால வலிக்கிறதுனால தோள்பட்டு ரெண்டு பக்கம் தோள்பட்டு அப்படியே எரிச்சலாம் எரியுதுங்க மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ அந்த குதிகால் பகுதி இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட்ல இருந்துட்டீங்க, இப்போ நைட் வந்து தூங்கி எந்திரிச்சு அடுத்து திரும்ப உடனே ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நடக்கணும் அப்படின்னா வலி அதிகமாக இருக்குங்களா? ஆமாங்க மேடம். சரி, ஓகேம்மா. வேற இதுக்கு முன்னாடி ஏதாவது கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். சரி, ஓகே. மோஷன் யூரின்லாம் நார்மலாக போறீங்களா? அதெல்லாம் நல்லா போகுது மேடம். சரி, ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு குதிகால்களில் வந்து நமக்கு வலிகள் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க கீழே வந்து கால் வந்து ஊனி நடக்க முடியாத அளவுக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இது வந்து நம்ம குதிகால் வாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த குதிகால் பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு போன் க்ரோத் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பென்சிலோட டிப் மாதிரி, முனை மாதிரி, பென்னோட அந்த டிப் மாதிரி நமக்கு ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிகால் பகுதிகளில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த கணுக்காலுக்கு பின்புறத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரோத் வந்து இருக்கும். அந்த கணுக்காலுக்கு பின் பகுதியில் வலிகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கீழே அந்த அடி பாதத்தில் அந்த ஹீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிகாலில் நமக்கு வந்து வலிகள் இருக்கும். இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்னால தான் உங்களுக்கு அந்த பெயின் வந்து இருக்கிறது. அதோட முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து கால் வச்சு வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்னஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெயின் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த குதிகால் வாதம் அந்த கால்கேனியல் ஸ்பர் கண்டிஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து நடந்துகிட்டே இருக்கீங்க, இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து நடந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து தெரியாது. அதுவே வந்து ஒரு 4 hours 5 hours வந்து நீங்கள் ரெஸ்டில் இருந்துட்டு இல்லை இப்போ காலையில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே கால் வச்சு நடக்கணும் அப்படிங்கும்போது வலிகள் வந்து அதிகமாகும். கொஞ்சம் ஒரு 10 steps 20 steps வந்து நடந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம ரெஸ்டில் இருந்துட்டு வந்து நமக்கு இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பெயின் வந்து அக்ரவேட் ஆகும். இப்போ இந்த குதிகால் வாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து எருக்கம் இலை வந்து எடுத்துக்கோங்க. எருக்கம் இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு சின்ன செங்கல் வந்து நல்லா நெருப்பில் வந்து போட்டு சுட்டுட்டு அந்த எருக்கம் இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹீட் பண்ண அந்த செங்கல் மேலே இந்த எருக்கம் இலை வந்து ஒரு 5 இலை 6 இலை அந்த மாதிரி லேயர் லேயராக வந்து வச்சுட்டு நல்ல சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஹீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிகால் பகுதி எந்த இடத்துல வந்து வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எருக்கம் இலை வந்து நீங்கள் நல்லா வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஆயிலில் போட்டு வதக்கிட்டு அதை வந்து ஒரு அந்த குதிகால் பகுதி ஃபுல்லாக வந்து வச்சுட்டு ஒரு டவல் வச்சு நல்லா வந்து நைட்டில் வந்து கட்டி விட்டுருங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த வலிகள் அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், பெயினும் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கோரைக்கிழங்கு பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த கோரைக்கிழங்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து இப்போ வந்து நல்லா அது வந்து ஒரு நல்லா பாயில் பண்ணணும். அதாவது ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நல்லா நிழலில் உலர்த்தி வச்சுட்டு பொடி பண்ணி காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா வந்து பாலில் கூட மிக்ஸ் பண்ணி அந்த கோரைக்கிழங்கு பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்பொழுது அந்த குதிகால் வலிகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்டை பகுதிகளில் வலிகள் இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து எலும்புகள்லேருந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கும்.
அதனால் வலிகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், மறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து இருக்கும். அதுக்கும் வந்து நம்ம இந்த எருக்கமிலை அதை வந்து வதக்குன்னு அந்த தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா? இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த குதிகாலில் ஏற்படக்கூடிய அந்த குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்கனஸ் பருக்கு நம்ம உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த டிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதை வந்து பெண்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகாத மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்போ உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய மருத்துவ முறைகளோட அந்த டிப்பை வந்து நல்லா நம்ம வந்து நமக்கு வந்து ஷார்ப் இல்லாமல் நம்ம வந்து இது பண்ணி விடுறதுக்கு நமக்கு வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஈஸியாக அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கலாம். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் கரூர்ல பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் பாராமணிங்க. சரிம்மா, இந்த கேள்வி யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக. உங்க பயது என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க, லைன்ல தான் இருக்காங்க. சரிங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வயசு 50ங்க. சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப அரிப்புகள் இருக்குங்களா? அரிப்பு இல்ல, ஆனா அந்த அப்படி கொப்பளம் கொப்பளமா இருக்குதுங்க. அது ஆறு வருது, ஆறு வருது, தலை கட்டணம் அப்படி சிதறி சிதறலா வருது. சரி, ஓகேம்மா, ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து மருத்துவ முறைகள் எடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கியூர் ஆயிருக்கு. இப்போ தலைப்பகுதிகளில் வந்து கொப்பளங்கள் மாதிரி வந்துருக்கு, பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு வந்து கொட்டுது அப்படின்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் கண்டிஷன்லேயும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி பாயில்ஸ் மாதிரி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த பொடுகு கண்டிஷன் டேண்ட்ரஃப் வந்து நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பிளட் பியூரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சில உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த கண்டிஷன்ஸ் வந்து நார்மல் ஆகிடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கிற மருத்துவ முறைகளோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வில்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதாவது வில்வ மரத்தோட இலை. இப்போ கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்வ மரம் வந்து இருக்கும், அதோட இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வந்து வச்சு நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வில்வ இலையை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அது கூட மஞ்சள் வந்து சேர்த்து டெய்லி ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் காலையில் ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வரலாம். இது பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி அந்த நமக்கு உள்ள உடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வந்து நமக்கு வந்து பலப்படுத்தி விடும். இப்போ நம்ம வந்து கல்லீரல், நமக்கு மண்ணீரல், நமக்கு நுரையீரல், இதயம், இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம உடல்ல வந்து அந்த கழிவுகள் வந்து தேங்காத அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாம இருக்கும். அதனால இப்போ அந்த கல்லீரல நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா பூஸ்டப் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வில்வம் இலையும் மஞ்சளும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதனால இது ரெண்டுமே நீங்க வந்து உள்ளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இது கூட அந்த கரூர் மருத்துவமனையில் நீங்கள் இன்னொரு முறை கூட போய் வந்து பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அந்த பொடுகு மாதிரி வந்து இருக்கா, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, உடலில் வந்து உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லைம்மா. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, இந்த கேள்வி யாருக்கா கேட்குறீங்கம்மா? சரி, உங்கள் வயது என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. எனக்கு வயசு 43 மேடம். சரிங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். 43 வயசு ஆகுது மேடம். எனக்கு இப்போ செப்டம்பர் மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ஸ் வரல. சரிங்கம்மா. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தா அவங்க எதை டேப்லெட் கொடுத்தாங்க, அப்புறம் ப்ரொசீஜர் 7 டேஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லாம போச்சு. சரிங்கம்மா. அப்புறம் மேம் டாக்டர் போய் இப்போ திருப்பி 42 மாத்திரை கொடுத்து ஒரு நாளைக்கு 2 மாத்திரை போட சொன்னாங்க. ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் நவம்பர் 30 வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. இன்னும் வரைக்கும் திருப்பி பீரியட்ஸ் ஆகல மேடம். காலில் அரிப்பு இருக்கு எனக்கு.
சரிங்கம்மா, ரெண்டு கால்லயுமே அரிப்பு இருக்குங்களா? இல்ல ஒரு கால்ல மட்டும் அரிப்பு இருக்கு. சரி, பேட்ச் மாதிரி ஏதாவது தெரியுதுங்களா? இல்ல மேடம், அரிப்பு மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. வெரிகோஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குங்களா? நரம்பு ஏதாவது சுருண்டுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மேடம். சரி, ஒருவேளை பிஎச் வராதனால அரிப்பு வந்துச்சேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேம்மா. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ 43 அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து பீரியட்ஸில் வந்து நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். இப்போ லாஸ்ட்டு வந்து 3 மந்த்ஸாக வந்து பீரியட்ஸ் இல்லாமல் இப்போ மருந்துகள் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 3 மந்த்ஸ் அந்த எண்டோமெட்ரியம் வந்து நமக்கு லேயர் வந்து நமக்கு அதிகமாக அதோடைய எம்எம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு 10 நாள் 12 நாட்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு இருந்திருக்கு. திரும்பவும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, இல்லை வந்து நமக்கு ஏதாவது கட்டிகள் மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கா, நார்த்திசு கட்டிகள் மாதிரி இருக்கா, இல்லை நீர்க்கட்டிகள் மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். இல்லை வந்து மெனோபாஸ் கண்டிஷன்லேயும் நமக்கு இப்போ மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய தருவாயில் கூட நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ப்ளஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வரும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இதுக்கும் வந்து காலில் வந்து அரிப்பு ஏற்படுறதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து எடுத்து பாருங்கள். கர்ப்பப்பைக்கான அந்த வயிற்றுக்கான ஸ்கேன் வந்து எடுக்கும்பொழுது அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அது வந்து நார்மல் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ 40 ப்ளஸ் அப்படிங்கும்போது 43 அப்படிங்கும்போது நமக்கு மெனோபாஸ் கண்டிஷன்லேயும் இந்த மாதிரி வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து நமக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் வர வைக்கணுங்கிற அவசியம் இல்லாமா. மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை வந்து சுருங்கி நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த கால் பகுதிகளில் வந்து அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கா, இப்போ ஏதாவது வந்து பூச்சிக்கடி மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கா, இப்போ நான் கேட்டிருந்தாலையா வெரிகோஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி வந்திருக்கா. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சின்ன சின்ன நரம்புகள் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கீழே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகாமல் நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பச்சையாக முடிச்சு மாதிரி நமக்கு வந்து கால்களில் வந்து இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நாட்பட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து இச்சிங் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கலர் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அந்த கண்டிஷன்லேயும் நமக்கு கால்களில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மரமஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட கருஞ்சீரகம் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நல்லெண்ணெய் வந்து விட்டுட்டு ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் விட்டு இந்த கருஞ்சீரகமும் மரமஞ்சளும் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து அதை வந்து காய்ச்சிட்டு அந்த தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிப்புகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து வந்து அந்த இச்சிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இல்லை அந்த வெரிகோஸை தொடர்ந்து நமக்கு வந்து அரிப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருச்சியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போ சொன்னாலையா ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதே மாதிரி கால்களில் இப்போ ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இப்போ வெரிகோஸ் தொடர்ந்து வந்து ஏற்பட்டிருக்கா, எதனால் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கரூர்லேருந்து உமா பேசுறீங்கம்மா. சரி, இந்த கேள்வி யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேக்குறீங்க. எனக்கு வயசு 32. சரி, தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுதுங்கம்மா. சரிங்கம்மா. ஆனா இது முதல்ல, இது ரெண்டாவது பிரசவம். முதல் பிரசவம் வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. சரிங்கப்பா. ரெண்டாவது பிரசவத்துக்கு வந்து குழந்தை அப்படியே உட்கார்ந்த பொசிஷன்ல பிரிட்ஜ் லெவல்ல இருக்கிற ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தோம்னு சொல்லி எடுத்தாங்க. சரி. ஆனா வயிறு இன்னும் அப்படி பெருசாவே இருக்குது மாதிரியே இருக்குது. ஓகேமா. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடி குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி பெருசாவே இருக்குது. சரி, ஓகேமா. ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபீடிங் அதிகம் இல்லைங்க. இப்போ பகலைக்கு ஒரு 2 டைம் 3 டைம் குடிப்பாளுங்க, நைட்டுக்கு ஒரு 2 டைம் 3 டைம் தான் குடிப்பாளுங்க. சரிங்கம்மா. அப்புறம் பாட்டில் தான் போட்டு காமிக்கிறேன், என்கிட்ட பாலும் இல்லைங்க மேடம். சரி, ஓகேமா. உங்களுக்கு இப்ப பீரியட்ஸ் வந்துருச்சுங்களா? டெலிவரிக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆச்சுங்களா? இப்போ 2 மாசம் குளிக்காம இருந்து 3வது மாசமே குளிச்சிட்டேங்க மேடம். சரி, ஓகே. இப்ப 4 மாசமா குளிச்சுட்டு இருக்கிறேன்னு. சரி, ஓகேமா.
ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து இது வந்து செகண்ட் டெலிவரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த வயிற்று பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எலாஸ்டிட்டி, நமக்கு குழந்தை இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நமக்கு விரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நமக்கு அந்த ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கன்சீவ் ஆகும்போது, அடுத்து டெலிவரி ஆகும்போது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஃபீட் பண்ணும்போது நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சுருங்கி நமக்கு வந்து நார்மலுக்கு வரணும், சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து நார்மலாக அந்த வயிறு வந்து நமக்கு தொப்ப போட்ட மாதிரி பெருசாக வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் மைல்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அப்டமன் எக்ஸசைஸ் வந்து நல்லா வந்து மைல்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ரொம்ப வந்து ஃபோர்ஸாக அந்த மாதிரி வந்து பண்ணாமல் ஒரு 15 minutes அந்த மாதிரி வந்து அந்த அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நமக்கு வந்து டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபீடிங் வந்து நல்லா வந்து கொடுக்கணும். இப்போ எப்போ வந்து நம்ம ஃபீடிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான அந்த ஹார்மோனல் சேஞ்சஸும் வந்து நடக்காமல் நமக்கு அப்படியே வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். நல்லா வந்து ஃபீடிங் வந்து நீங்கள் வந்து கொடுங்க. நல்லா ஃபீட் வந்து நல்லா வந்து கிடைக்கிற மாதிரி, பால் வந்து நமக்கு நல்லா சுரக்கிற மாதிரி உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும். இப்போ நிறைய வந்து பூண்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலில் வந்து ஒரு 10 to 20 பல் பூண்டு வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த பாலும் தண்ணியும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்து தொப்பை போட்டுருச்சு, வெயிட் வந்து அதிகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான உணவு முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீடிங்கும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி நான்வெஜ் இந்த மாதிரி வந்து எந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அது வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வந்து ஃபீடிங் வந்து கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடி வயிற்று பகுதி வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டே வந்து எடுத்துக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போகும்போது அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து விளக்கெண்ணெய் ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துக்கலாம். அது ரெண்டும் வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அடி வயிற்று பகுதி எல்லாத்துலேயுமே வந்து மைல்டாக வந்து எக்ஸசைஸ் மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணி மைல்டாக வந்து ரொட்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில் வந்து லூசன் ஆகுது, நமக்கு வந்து டைட் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி சார், தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. ஒன்னும் பயப்பட தேவையில்லை. இப்ப 72 ஏஜ் சொல்லிருந்தீங்க, இப்ப வீசிங் வந்து 5 வருஷமா வந்து இருக்கிறதா சொல்லிருந்தீங்க. இப்போ நுரையீரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதாவது நமக்கு மூச்சு காற்று வந்து நம்ம வந்து உள்ளே இழுத்துட்டு வெளிவிடுறதுக்கு நமக்கு வந்து சிரமம் வந்து இருக்கும். அந்த கோழையை வந்து நம்ம வெளியே தாம வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ மட்டும் வந்து நல்லா நுரையீரல் வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் வந்து அந்த கோழைகள் போயிட்டு அந்த காற்று அறைகளில் வந்து அடைச்சிக்கும் போது நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தி விடும். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க திரிக்கடுக்கு சூரணம் வந்து எடுத்துட்ருக்கேன், தாலிசாதி சூரணம் வந்து எடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து கண்டங்கத்திரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டுமே வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த உள்ளே கோத்துருக்கக்கூடிய அந்த கோழை வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாய் வழியாகவும் நமக்கு வந்து வெளியேறும், மோஷன் வழியாகவும் நமக்கு கழிவுகள் வந்து வெளியேறும். அது கூட டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். இப்போ சைனசைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், எப்போ வந்து நமக்கு வயிறு வந்து மந்தமாகி ரொம்ப வந்து கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு இருக்குது, இன்டைஜஷன் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த சளி தொந்தரவுகள், வீசிங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நமக்கு கொஞ்சம் வந்து அக்ரவேட் ஆகும். அதனால் டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து சேராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு அந்த வீசிங் ட்ரபிள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம்.
இப்போ அந்த ஆடாந்தொடை கண்டங்கத்திரி அந்த கஷாயம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவாகை சூரணம் வந்து எடுத்துக்கலாம். நைட் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் உங்களுக்கு வந்து வெளியேற்றி விடும். கேஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வெளியேற்றி விடும்போது அந்த வீசிங் ட்ரபிள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆஸ்மா, வீசிங் கண்டிஷன்ஸு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஒரு 1 or 2 months வந்து ஃபாலோ பண்ணும்பொழுதே அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய கோழைகள் ஃபுல்லாக நமக்கு வந்து வெளியேறிட்டு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி விடும்பொழுது இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா எல்லாமே நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்கலாம். நேரில் கூட ஒரு முறை உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் சார். ஒரு காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். சொன்னாங்க சரிங்கம்மா. ஆப்ரேஷன் வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து பெல்ட் எழுதி கொடுத்தாங்க. காலில் பெல்ட்டு, இடுப்புலையும் பெல்ட்டு தான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா. நான் நிறைய பிசியோதெரபியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வலி ஒன்றும் தாங்க முடியல, வலிக்கு ரொம்ப. சரிங்கம்மா. ஒரு வருஷமா மாத்திரை போட்டுட்டு இருக்கிறேன். நாட்டு பாட்டா அந்த தைலம்லாம் வாங்கி கூட தேய்ச்சி ஹாட் வாட்டர் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்கம்மா. இருந்தாலும் வலி அதிகமாக இருக்குது, ஒன்றும் முடியல. கையெல்லாம் வலி பரவுதுங்களா காலுக்கு கீழே? ஆமா, விருந்து இருக்குது, நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் எல்லாம் பின்னிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க. கீழே உட்காந்துறனோ இல்லைன்னா கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஓகே. ஒரு வருஷமா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? சரி, ஓகே, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இடுப்புலேருந்து வந்து வலிகள் வந்து இருக்கு. இப்போ வந்து ஜவ்வு வந்து நமக்கு வந்து விலைகள் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது பிதுக்கியமாகி நமக்கு வந்து வெளியில வந்திருக்கு. நம்ம கழுத்தெலும்புல இருந்தே கீழே இடுப்பு எலும்பு வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எலும்புக்கு நடுவுலையும் நமக்கு ஒரு குஷன் மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜவ்வு பகுதி வந்து இருக்கு. அது வந்து நம்ம இப்போ வந்து ஓவர் வெயிட் பண்ணுறோம், இல்லை வந்து நமக்கு எங்கேயாவது வந்து கீழே சடனாக வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி இன்ஜுரி ஏதாவது ஆகுது, கீழே வலிக்கு விழும்போது நம்ம வந்து போய் ப்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்துடுறோம், இல்லை ஓவராக வந்து நம்ம வந்து ட்ராவல் ரொம்ப வந்து பண்ணுறோம், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு வெளியில் வந்துடும். இப்போ உள்ளே போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து நமக்கு வந்து அழுத்தப்படும் பொழுது அந்த இடுப்பு எலும்புகள் வழியாக நமக்கு தொடை வழியாக நம்ம கீழே காலுக்கு வந்து நமக்கு வந்து நரம்புகள் வந்து போகுது. அங்கே வந்து நமக்கு ஜவ்வு விலகிட்டு உள்ளே வந்து ரத்தம் அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா சரியாக வந்து ரெண்டு கால்களுக்குமே பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து போக முடியாது. அப்போ தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விறுவிறுப்பாக தன்மை வந்து இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து தொடர்ந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னாவே கால்கள் வந்து மறுத்து போகிறது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப சடனாக எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே வந்து வலி வந்து ரொம்ப சிவியராக வந்து நமக்கு வந்து ஏற்படுறது, இதெல்லாமே அந்த கண்டிஷன்ஸில் தான் நமக்கு வந்து ஏற்படும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு பகுதிகளில் அந்த ஜவ்வு வந்து விலகி நமக்கு வந்து இந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாததை நம்ம வந்து தண்டகவாதம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து ப்ராப்பராக உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே இந்த ஜவ்வு விலக அந்த ஜவ்வு பிதுங்கி நமக்கு வெளியில் வந்திருக்கு வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜவ்வுகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டு வெளிப்பிரயோகமாக அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜவ்வு நமக்கு அந்த பொசிஷன் வந்து நமக்கு மாறி இருக்கும் இல்லையா, அதை வந்து நமக்கு அந்த பிதுக்கம் ஏற்பட்டிருக்கிறத நார்மல் பொசிஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னாவே உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அப்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வலிகள் இந்த தொந்தரவுகள் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து தைலம் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், ஹாட் வாட்டர் வந்து ஒத்தரம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது பண்ணும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் வந்து கிடைக்கும் பொழுது நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து குறையும் போது நமக்கு வலிகள் வந்து குறையிற மாதிரி இருக்கும்.
திரும்பவும் கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்துட்டீங்க, இல்லை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு திரும்ப எந்த மாதிரியான ஜவ்வுகள் வந்து விலகிருக்கு, இப்போ வந்து இடுப்பெலும்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜவ்வு மட்டும் வந்து பிதுக்கம் ஏற்பட்டிருக்கா, இல்லை எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, நரம்புகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அழுத்தப்பட்டிருக்கு, ரைட் சைடு வந்து இப்போ வலி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த பக்கம் போகக்கூடிய நரம்புகள்லாம் நமக்கு அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே வந்து சர்ஜரி பண்ண சொன்னாங்க, நான் வந்து பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கழுத்தெலும்புலையாக இருக்கட்டும், இடுப்பெலும்புகளையாக இருக்கட்டும், இல்லை நடுமுதுகில் இந்த மாதிரி அந்த ஜவ்வு விலகலுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. எளிமையான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாகவும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த ஸ்பாண்ட்லோசிஸ் கண்டிஷன்ஸு, நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை வந்து நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்துச்சு, இதெல்லாமே இயற்கையாகவே நம்ம வந்து குணப்படுத்திக்க அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பெயின் சிவியராக வந்து இருக்குது, உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து பார்க்கலாமேன்ட்டு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துப்பாங்க, வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் அறுவை சிகிச்சைகளே இல்லாமல் நிரந்தரமாக வந்து குணமாயிருக்கு. நீங்கள் நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நேரில் போயிட்டு உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? தொடர்ந்து பேசுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? சரி, உங்க வயது என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. 38 மேம். சொல்லுங்கம்மா. 38. சரி, நீங்கள் டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் தெளிவாக பேசலாம், அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கும் புரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு சொல்லுங்கள். மேம், வயசு ஏஜ் 38 ஆகுது மேம், என் வீட்டு இருக்கு 39 ஏஜ். சரிங்கம்மா. அது குழந்த 18 வயசுல எனக்கு வந்து சின்ன பையன் பிறந்தான், பெரியவன் வந்து 16, சின்ன 17 பையன் 18 வயசுல பிறந்தான் மேம். சரிங்கம்மா. உடன்பாடு கிடையாது. ஆல்ரெடி வந்து இரண்டு குழந்தைகள் இருக்கு, நார்மல் டெலிவரி ஆயிருக்கு, அப்ப வந்து ஸ்டிச் எதுவும் வந்து போடல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஒரு முறை வந்து நம்ம நேரில் பார்க்கணும். நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க, ஏன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை வந்து பார்க்கணும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தஞ்சாவூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி வந்து உங்கள்கிட்ட இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி எப்படி இருந்தது, செகண்ட் டெலிவரி வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ அதுக்கப்புறம் இப்போ 20 இயர்ஸாக வந்து எந்த மாதிரி வந்து இருந்திருக்கு, இப்போ பீரியட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த கண்டிஷன்ஸ்னால அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் ஏதாவது லூசன் ஆயிருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றி. நெக்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆ, பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, அந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். சரி, உங்க வயது என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. வயது 48. வணக்கம் சொல்லுங்கம்மா. வயது 48 மேடம். சரிங்கம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இதனால எனக்கு மேடம் அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. அம்மா கொஞ்சம் தெளிவா பேசுங்க, என்ன தொந்தரவுகள் இருக்குங்க மேடம்? அம்மா நீங்க பேசுறது சரியா கேட்கல, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. மேடம் நான் கரெக்டா பேசிட்டேன் மேடம், எனக்கு பத்து நாள வெள்ளப்பட்டு இருக்கு. சரி, வெள்ளப்படுதல் வந்து இருக்கு, 10 டேஸா தான் இருக்குங்களா? ஆமாங்க மேடம். பீரியட்ஸ் நின்றுச்சுங்களா, வந்துட்டு இருக்குங்களா?
சரி, ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பாய் வாயில் ஏதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த சர்விக் ரீஜியனில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிக்காலத்திலேருந்து நம்ம வந்து வெயில் காலம் வந்து நமக்கு வந்து மாறும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாடி ஹீட்டான ஆல்ரெடி வந்து பாடி ஹீட்டான உடம்பு அப்படின்னா இன்னும் வந்து பாடி ஹீட் வந்து ஜாஸ்தியாகும். அதனால தான் வந்து இப்போ இந்த பனிக்காலத்துலேருந்து இந்த டைம்லேருந்து நமக்கு வெயில் காலம் மாறும்பொழுது ஓவர் ஹீட் ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அம்மை நோய்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுறது. அப்போ இந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து ஏற்படும். அதில் கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூஷணி வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த வெண்பூஷணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 200 ml வந்து சாறு மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இடித்து அதை வந்து சாறு எடுத்துட்டு அந்த வெண்பூஷணி சாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ml வந்து எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட அந்த சாறு வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெண்பூஷணி வந்து சமைச்சு நீங்கள் வந்து உணவில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அது கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். அந்த வெள்ளப்படுறதும் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது கூட அரிப்புகள் வந்து இருக்குது, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து எரிச்சல் வந்து ஏற்படுது அப்படின்னா திரிபலாச்சூரணம் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த பொடி வந்து வாங்கிட்டு நல்லா வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 2 tablespoons போட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து காலையில் மதியம் மூணு வேளையுமே வந்து ரிப்பீட்டடாக கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சி அந்த அரிப்புகள் எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும், அதில் வந்து நமக்கு நிறைய ஆர்கானிசம் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். அதற்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த உஷ்ணத்தை வந்து குறைச்சிட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிற மாதிரியான மூலிகை மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கலாமா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றிமா. டாக்டர், நம்ம இப்போ வந்து சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே, இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு அந்த க்ரானிக் கண்டிஷன்ஸில் நாட்பட்டு இருக்குது, இது வந்து நமக்கு பரம்பரை நோயாக இருந்தால் கூட, இல்லை அது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் கூட, இல்லை உணவு முறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு வந்து ஏற்படுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு ஏற்பட்டிருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எந்த மாதிரி வந்து நம்ம நிரந்தர தீர்வு கொடுக்குறோம், நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டு எப்படி வந்து திரும்ப அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான, நம்ம ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான, அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம பிராணாயாம பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து உணவு முறைகள் அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து அலர்ஜி ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பேட்ச் பேட்சாக வந்து இருக்கிறது, மீன் செதில் மாதிரி இருக்குது, இது எல்லாமே நார்மல் ஆகி நமக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து திரும்ப ரிப்பீட் வராமல் இருக்க நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய மருத்துவமனைகளில்
நம்ம அந்த சோரியாசிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம கொடுத்து அதை வந்து குணப்படுத்திட்டு திரும்ப ரிப்பீட்டும் நமக்கு வந்து ஏற்படாமல் வந்திருக்கு. இப்போ ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடலில் வந்து கழிவுகள் வந்து தேங்காமல் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு பேலன்ஸ்டாக நம்ம வந்து சீராக வந்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இது வந்து நம்ம சீராக வச்சுக்கிட்டோம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகளுக்கு வந்து சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து திரும்ப ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கூட நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டேன், எனக்கு நல்லாவே ஃபுல்லாவே வந்து கியூர் ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் 2 வருஷமா நார்மலா இருக்கேன், இப்போ இப்போ வந்து டேண்ட்ரஃப் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நமக்கு சோரியாசிஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கும். அதனால நம்மளோட மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலல்கள் மட்டும் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து இப்போ சொன்ன மாதிரியான அந்த தொந்தரவுகளை வந்து குறைச்சிட்டு ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தும் போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்னால சோரியாசிஸ் வந்து நிரந்தரமா வந்து குணமாயிட்டு திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நிரந்தரமா வந்து ஏற்படாம நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர், இன்னைக்கு நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப சிறந்த தீர்வுகளை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல் எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Divya from Doctor on Call.